ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோவில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை பற்றின மேட்ரு தான் இதில் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். ஏபிஆர்ஓ ஜாப், அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேலைக்கு வந்துட்டு இதனால் வரைக்கும் நேரடியாக தான் வந்துட்டு ஆட்களை வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா வந்துட்டு இனிமேல் வந்து நேரடியாக வந்து யாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டோம், எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு எக்ஸாம் எழுதி தான் வந்து உள்ளே வரணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு இந்த ஜாப் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு யாரும் போக முடியாது, நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு போகணும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாம் எழுதி தான் போக முடியும் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த எக்ஸாம் வந்துட்டு குரூப் ஒன் ஆர் குரூப் டூவா அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இன்னும் கிளியராக வந்துட்டு யாரும் சொல்ல கிடையாது. இப்போதைக்கு வந்து இதோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் இதை வந்துட்டு நான் வந்துட்டு டெலகிராமில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்துட்டு போய் செக் பண்ணி பார்த்து வந்துட்டு இந்த ஏபிஆர்ஓ ஜாப்க்கு வந்துட்டு 50%, ஓகேங்களா, அது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் செலக்ட் ஆகிற மாதிரியும், 50% வந்துட்டு ஆல்ரெடி அங்கே வேலையில் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு பதவி உயர்வின் மூலமாகவும் அதுக்கு வந்துட்டு போஸ்டிங்கில் வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்துட்டு இப்போ நியூஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சி ரொம்ப வெறியாக படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே பெரிய குட் நியூஸாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும், அவங்களும் வந்துட்டு நல்லா படித்து நல்லா செலக்ட் ஆகட்டும். ஓகேங்களா, தேங்க்யூ.